ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ஒரு சயின்டிபிக் ஹாரர் த்ரில்லர் மூவியான சூப்பர் டீப். இந்த படம் 2020 ரிலீஸ் ஆன மூவிங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தர் பெட்ல படுத்துட்டு இருக்காரு. அவரோட பேர் டாக்டர் மோர்சும் சோட்டோ. அவரை சுத்தி ரிசர்ச் சென்டர்ல இருந்து நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. அவர் துடிக்கிறத பார்த்து ஒரு பெரிய இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு போய் அவருக்கு போடுறாங்க. போட்ட அடுத்த வினாடியே அவர் அதே இடத்துல துள்ள துடிச்சு ரத்த வாந்தி எடுத்து இறந்து போயிடுறாரு. இவங்களும் மானிட்டர் செக் பண்ணி பாக்குறாங்க, ஹார்ட் பீட் கொடுக்கறாங்க, ஒன்னும் வேலைக்கு ஆகல. அதை தொடர்ந்து ஒரு வாய்ஸ் ஓவர், என்னோட பேர் அனுப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோயின் எல்லாரையும் இருக்க சொல்லுங்க, அந்த பஸ்ல
இருக்க எல்லாரையுமே நான் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்ட்டு அவ அந்த பஸ் நோக்கி போகும்போது அந்த மேஜர் இருந்தாரு இல்லைங்களா, நீ அங்க செக் பண்ண போகாத அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு கூப்பிட்டு தடுக்கிறாரு. இவளும் அந்த பஸ்ஸுக்குள்ள போயிடுறான். அந்த பேஸ்மெண்ட்ல அந்த ஆழ்துளை கிணறுக்குள்ள வேலை செஞ்ச எல்லாருமே உத்தா போதுன்னு ஓடுறதுக்கு ரெடியா இருக்க மாதிரி இருக்காங்க. மா என்னமா பண்ற, எவ்வளவு நேரமா செக் பண்றேன்னு சொல்லிட்டு எங்களை உட்கார வச்சிட்டு இருப்பேன், ஆல்ரெடி எல்லா பிளட் டெஸ்டும் எடுத்தாச்சு, நீ புதுசா எங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னோன்னா, இதோ முடிஞ்சிருச்சு கொஞ்ச நேரம் தான் அப்படின்னு ஹீரோயின் திரும்பவும் ஒவ்வொருத்தருக்கா பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு வரா. அந்த சமயத்துல கீழே என்ன இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்றாங்க, ஏதாவது வைரஸா அப்படின்னு கேட்ட உடனே கீழே ஆராய்ச்சி எல்லாம் பண்ணல, இவங்க பெருசா ஒரு நரகத்தையும் உருவாக்கி வச்சிருக்கானுங்க, உனக்கு டைம் இருக்கிறதுக்குள்ள நீ வீட்டை பார்க்க ஓடி போயிரு, நீ கீழே போய் ஆராய்ச்சி பண்றான் அது பண்றன்ட்டு போனீங்கன்னா உன் உயிர் தப்பாது பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அந்த மேஜரும் கூடவே வந்து ஏறிக்கிறாரு பஸ்ல. இவங்க எல்லாம் சொல்றத பார்த்து அவர் பயங்கர டென்ஷன் ஆகி, ஆனா அதெல்லாம் கேட்காத வா போகலாம் அப்படின்னு அவளை வேக வேகமா கூட்டிட்டு போயிடுறாரு. போகும்போது ஏமா நீ ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணியா அந்த டெட் பாடிலேருந்து சாம்பிள் எடுத்தியே அப்படின்னு கேட்கும் போது, இல்ல இல்ல அது ஃபுல்லா டீகே ஆயிடுச்சு அதுல ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அவங்க கிட்ட பீட்டர்னு ஒருத்த வந்து, நான் தான் இங்க டெப்டி இன்சார்ஜ், எல்லாமே நான் தான் உங்களை கீழே கூட்டிட்டு போக போறேன், இப்படிதான் போகணும், நம்ம ஒரு கார்ல தான் போக போறோம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு கர்னல் ஒருத்தர் வரா, உங்களை கிரிக்ன்றவர் பாக்கணும்ன்றாரு, அவரு தான் இந்த லேபோட மெயின் இன்சார்ஜ் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரு கிட்ட சொன்ன உடனே சரின்னு சொல்லிடுறாங்க. இவங்க போற அந்த பஸ் மாதிரி இருக்குங்க, அதுல அந்த கிரிக்கும் இருக்காரு, அவர் வயசானவரா இருக்காரு, பெரிய ரிசர்ச் சயின்டிஸ்டா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட என்ன சார் கீழே இருக்கு அப்படின்னு கேட்கும் போது, அது ஒரு பெரிய வைரஸ் மா, அதை பேசாம மூடுறத தவிர நீங்க என்ன போய் ஆராய்ச்சி பண்ண போறீங்க, அதனால இன்ஃபெக்ட் ஆன பல பேர் அங்க அடைச்சு வச்சிருக்கோம், அவங்க இந்த வெளி உலகத்துக்கு வந்தா பெரிய ஆபத்து, இந்த இன்வெஸ்டிகேஷன் ரிசர்ச் இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வார்ன் பண்றாரு. அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரலன்னு பாருங்க, நான் கீழே போறேன், அந்த ஆழ்துளை கிணறு கீழே போறேன், அந்த லிப்டுக்கு நான் பாஸ்வேர்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன், சோ என்னோட பர்மிஷன் இல்லாம நீங்க கீழே போக முடியாது மேல வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இவரெல்லாம் ஒரு பெரிய ஆளான்ட்டு நம்ம ஹீரோயின் கூட வர அந்த மிலிட்டரி ஆபீசர் பயங்கர ஸ்ட்ரிக்டா அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்ல, பீட்டரும் இல்ல இவங்க போய் ரிசர்ச் பண்ணட்டும் அப்படிங்கிறா. இவங்க எல்லாருமே கார்ல ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த ஆழ்துளை கிணறுக்கு போறதுக்கு ஒரு லிப்ட் இருக்குங்க, அந்த லிப்ட்ல போயிட்டு கீழே போகலாம்னு பீட்டர் ஆக்சஸ் பண்ணும் போது ராங் பாஸ்வேர்டு, உங்களுக்கு இன்னும் 2 அட்டெம்ப்ட்ஸ் தான் இருக்கு அப்படின்னு வந்துருது. டக்குன்னு அவரோட ஐடி கார்டை இன்சர்ட் பண்ணி அவரு ட்ரை பண்றாரு, ரெண்டாவது முறையும் தப்பா போயிடுது. அந்த சமயத்துல இங்க பாருங்க, துப்பாக்கி எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பாஸ்வேர்ட் போட சொன்னா என்னால போட முடியாது, நான் ஒரு சயின்டிஸ்ட், எனக்கு மரியாதை கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் துப்பாக்கியை சைலண்டா கீழே வச்சிடறாங்க. இவரும் பாஸ்வேர்டை போட்டுறாரு, லிப்டும் கீழே போயிட்டு இருக்குங்க. கீழே போகும்போதே நீங்க ஒண்ணுக்கு கவலைப்பட வேணாம், ஒரு 6000 அடி கீழே போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தங்குறதுக்கான ஏற்பாடுகள் ரூம்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க அங்க ஸ்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க இன்னும் 6000 அடி கீழே போனீங்கன்னா நீங்க என்னென்ன ரிசர்ச் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லிப்ட் படு வேகமா போயிட்டு இருக்குங்க. போகும்போதே ஹீரோயினுக்கு ஒரு டவுட், இது கரெக்டான ஸ்பீட்ல தான் போகுதா அப்படின்னு பீட்டர் கிட்ட கேக்குறா. ஆமா இது நார்மல் ஸ்பீட் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு பீட்டரும் அந்த லேப் சேர்ந்தவங்களும் நார்மலா இருக்க புதுசா வந்தவங்க எல்லாருக்கும் குளிருது, பயங்கரமா பயமா இருக்கு, இந்த லிப்ட் பட்டு வேகமா போயிட்டு இருக்கு. ஆனா இவங்க நினைச்ச மாதிரி கரெக்டா அந்த லிப்ட் 6000 மீட்டர்ஸ்ல அது ஸ்டாப் ஆகணும், பட் அது ஸ்டாப்பே ஆகலங்க, அது பாட்டுல போயிட்டே இருக்கு, என்னது இது இப்படி போயிட்டே இருக்கே அப்படின்னு எல்லாத்தையும் நோட் பண்ண பீட்டர், ஏதோ ஒரு மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வாய் முடல அந்த லிப்ட் போற போக்குல டக்குனு கிரிக் மட்டும் ஏதோ ஒண்ணு ஆக்டிவேட் பண்ணி அவர் ஒரு மாஸ்க் மாதிரி எடுத்து போட்டுக்கிறாரு. பட் மத்த எல்லாருக்குமே மூச்சு விட முடியாம அதே இடத்துல ட்ரௌசி ஆயிடுறாங்க. கிரிக் மேஜர் கையில எப்பவுமே ஒரு சூட் கேஸ் இருக்குங்க, அந்த சூட் கேஸ் தூக்கிட்டு ஐடி கார்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப். இவங்க எல்லாருமே லிப்டுக்குள்ள மயக்கத்துல இருக்காங்க. ஒரு ஒருத்தர முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே இந்த கிரிக் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க எங்க இறங்கினாங்களோ அந்த ஃபுளோர்ல உள்ள யார் இருக்கான்னு பாக்கலான்ட்டு துப்பாக்கி ஏந்திக்கிட்டு உள்ள போறாங்க. அங்க கீரான் ஒரு டாக்டர், அது ஒரு கிச்சன் மாதிரி இருக்கு, அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களை பிடிச்சி மிரட்டு மிரட்டு மிரட்டினா அந்த இடத்துக்கு நிக்கோலஸ்னு ஒருத்தர் வர்றாரு, அவர் ஒரு டெக்னீஷியனா. இவங்க ரெண்டு பேரும் மட்டும் கையில கிடைச்ச உடனே சும்மா இல்லாம இவங்க ரெண்டு பேரையும் உருட்டு ஓட்டுன்னு ஓட்டணும்னா அவங்க ரெண்டு பேருக்குமே இவங்க மேல எல்லாம் வெறுப்பு வந்துருது. நிக்கோலஸ் கொஞ்சம் முறப்பாவே தான் இருக்கான். ஹீரோயின் கீரா கிட்ட இது எவ்வளவு நேரத்துல இந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு கேட்க, வெறும் 2 நாள் அப்படிங்கிறா. 2 நாள்ல பரவுதா, அது எப்படியாப்பட்ட வைரஸ் அப்படின்னு ஆனாவும் ஆச்சரியமா கேட்க, ஹீரோயின் தான் சும்மா இருக்க மாட்டானே, நான் அவங்க ரெண்டு பேரையும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லேபுக்கு கூட்டிட்டு போய் அவங்களை செக் பண்றா. நிக்கோலஸ் செக் பண்ணும் போது, நீங்க ஏதாவது ஃபீல் பண்றீங்களா, ஏதாவது கஷ்டத்தை உணர்றீங்களா அப்படின்னு கேட்ட உடனே, ஆ உணர்றேன், நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பயங்கர கஷ்டமே அப்படின்னு வெறுப்பா பேசுறான். இவங்க ரெண்டு பேரையும் செக் பண்ணி பார்த்துட்டு, இவங்க ரெண்டு பேரையும் எந்த ஒரு வைரஸும் அட்டாக் ஆகல, சோ நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே சமயத்துல இவளோட ஹெட் கிட்ட, என்ன சார் இங்க என்ன நடக்குது, இங்க இருக்கவங்க எல்லாருமே ஒர்க்கர்ஸ் இன்க்ளூடிங், இங்க ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறதா சொல்றாங்க, வைரஸ் எதுவுமே இல்லன்னு சொல்றாங்க, நம்ம எதுக்கு தேவையில்லாம கீழே போய் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு பேசாம நம்ம மேல ஏறி வெளியில போயிடலாம் சார் அப்படின்னு சொல்ல, எல்லாம் எனக்கு தெரியும், ஓ வேலை என்னவோ அதை பார் அப்படிங்கிற மாதிரி அவர் கோமா பேசிட்டு போயிடுறாரு. அதே சமயத்துல ஆனா ஆனான்னு ஒரு குரல், யாருன்னு
பார்த்தா கிரிக் எல்லாரையும் அபாண்டன் பண்ணிட்டு காடு மட்டும் எடுத்துட்டு ஓடினார் இல்லைங்களா, அவர் தான். பாருமா நான் சொல்றது கேள்வி, கீழே போய் நீ ஆராய்ச்சி பண்றதுக்கு எதுவுமே இல்ல, எல்லாருமே நீல தப்பிச்சு போயிடுங்க, நான் என்ன வழிங்கறத உங்ககிட்ட சொல்றேன், அதை விட்டுட்டு கீழே போனீங்கன்னா பெரிய ஒரு ஆபத்தை சந்திப்பீங்க, இங்க இருக்க ஒவ்வொரு மனுஷங்களோட உயிரும் முக்கியமா அப்படின்னு அவர் சொல்ல, இவ டக்குன்னு வேகமா கத்திடுறா, இவர் இங்கதான் இருக்காரு அப்படின்னு கத்துன உடனே அங்க இருக்க சோல்ஜர்ஸ்ல இவரை பார்த்து சொல்ற, நல்ல வேலையா அவரு ஒரு கதவுக்கு பின்னாடி போயிடுறாரு, பட் அவர் மேல குண்டடி பட்டுருச்சு, ஏன்னா அந்த கதவுல ரத்தம் எல்லாம் இருக்குங்க, அந்த கதவு ஒன்ஸ் லாக் ஆனா ஓபன் பண்ண முடியாது இல்லையா. சரி எப்படி கீழே போறது அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும் போது வேற ஒரு வழி இருக்கு, இந்த லிப்ட் கீழே போற வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது, கீழே போனதுக்கு அப்புறம் நம்ம அந்த கதவை கட் பண்ணி கீழே போறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. சரின்னு அந்த நிக்கோலஸ் மெக்கானிக் இருக்காரு இல்லையா, அவரை கூப்பிட்டு கட் பண்ண சொன்ன உடனே அவர் கட் பண்ணிக்கிட்டே, இதெல்லாம் ரொம்ப தப்பு, கிரிக் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம எல்லாரையும் கீழே போக கூடாதுன்னு சொல்றாரு, அதை மீறி நீங்க செய்யறீங்க என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே கட் பண்ணி முடிக்கிறாரு. அந்த கதவுல நிறைய வார்த்தைகள் நகக்கீரல்களால் எழுதின மாதிரி இருக்குங்க, டெலிவரஸ் ஃப்ரம் டெவில், ஈவில், அது மாதிரி எல்லாம் எழுதிருக்கு. அதை பார்த்த ஒரு சார்ஜன் என்னது இது அப்படின்னு கேக்குறான், இது லாட்டின் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்ன உடனே அதோட அர்த்தம் தீராத பசின்னு எழுதிருக்கு அப்படிங்கிறா. அதை சொல்லி முடிச்சுட்டு திரும்பவும் கதவை பாப்பா, அதுல டீமன்ஸ் ஆர் ஹியர் அப்படின்னு வேற எழுதிருக்கும். எனக்கோ அந்த கதவை உடைச்சிடறாங்க, அந்த கதவை உடைச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் எல்லோ கலர்ல சூட் ஒன்னு போட்டுக்கிறாங்க, இதுக்கு அந்த இடத்துக்கு பேரு சகாரான்னு வச்சாங்க அப்படின்னு கேட்ட உடனே, கீழே 200 டிகிரி செல்சியஸ்ல ஹீட் இருக்கும், 300 டிகிரி சூடு வரைக்கும் தாங்கக்கூடியது, அதனால நீங்க போட்டுட்டு தான் கீழே போகணும் அப்படின்னு பீட்டர் சொன்ன உடனே எல்லாரும் கிளம்பி கீழே போகலான்ட்டு ஒரு லிப்டுக்குள்ள ஏறாங்க. அந்த லிப்ட் திடீர்னு சாத்தப்படுது, இதுல ஹீரோயினும் நிக்கோலஸும் சூட் போடாம இருப்பாங்க. என்னடாது, நாங்க வெளியில போறதுக்கு முன்னாடி யாரு அந்த லிப்ட க்ளோஸ் பண்ணது அப்படின்னு கேட்ட உடனே, அது நாங்க பண்ணல, வேற யாரோ வெளியில இருந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே, அந்த கீழே இருந்து வர்றதுக்கு வேற ஒரு எக்ஸிட் இருக்குங்க, அந்த வழியா யாரோ வர மாதிரி இருக்கு, எல்லாரும் பொறுமையா பாக்குறாங்க, ஏதோ ஒரு உருவம் அசைஞ்சு அசைஞ்சு வருது, கிட்டக்கு வந்தோடனே உங்களுக்கு தூக்கி வாரி போடுது, ஓல்கான்ற லேடி கீழ இருந்து மேல வந்திருக்கா, அதுவும் தப்பிச்சு வந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அவளை கூட்டிட்டு போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது, எப்படிமா அவ்வளவு சூடு இருக்குன்னு சொன்னாங்க, அந்த சூட்டெல்லாம் கடந்து நீ இவ்வளவு தூரம் வந்த அப்படின்னு கேட்ட உடனே, எனக்கு குளிருது அப்படிங்கிறா. அவளோட நெயில்ஸ்ல இருந்து அவளோட பிளட் சாம்பிள் வரைக்கும் எடுக்கிறாங்க. என்ன இவ இப்படி பேசிட்டு இருக்காளே, உனக்கு ஒரு உணர்ச்சியும் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு அவரு டிரெஸ் மாதிரி போட்டிருப்பா, பின்னாடி பக்கம் என்னதான் இருக்கு அப்படின்ட்டு அவளோட டிரெஸ் ரிமூவ் பண்ணி ஹீரோயின் பார்க்கும்போது, அவளோட முதுகு ஃபுல்லா ஏதோ பங்கஸ் படர்ந்து போயிருக்க மாதிரி இருக்குங்க, அதை பார்த்துட்டு எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது, என்னது இது, என்ன வைரஸ், எதனால உங்களுக்கு எல்லாம் இப்படி இன்ஃபெக்ட் ஆச்சு அப்படின்ட்டு அதுல கொஞ்சம் சாம்பிள் எடுத்து, உனக்கு ஏதாவது வலிக்குதாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அதை ஒரு டெஸ்ட் டியூப் பீக்கர்ல போட்டு வைக்கிறா. அந்த சாம்பிள் இருந்து கொஞ்சம் எடுத்து அது என்ன வகையான பங்கஸ் இவ லேப் செக் பண்ணும் போது அது இன்னும் வித்தியாசமா இருக்குங்க, அப்படியே படர்ந்துகிட்டு அதுல இருந்து சகப்பு கலர்ல லைட் அடிக்கிற மாதிரி, அந்த பங்கஸ்க்கு உயிர் இருக்கிற மாதிரியே இருக்கு, அது வளர்ந்துகிட்டே வேற இருக்கு, இதோட எப்படி இவ உயிர் வாழ்றாளோ அப்படின்ட்டு அதை செக் பண்ணி பார்க்கும் போது அது ஒரு செல்லுலார் பாரசைட் இவ கண்டுபிடிக்கிறா. இவங்களுக்கு வேண்டிய சாம்பிள் தான் கிடைச்சிருச்சு, சரி இதுக்கப்புறம் இதுக்கு கீழே போகணும்னு சொல்லிட்டு இவ்வளவு வச்சு எக்ஸாமின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேடிய தனிமைப்படுத்தப்பட்டு இன்குபேஷன் ரூம் மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு டாக்டர் கிரணும் நம்ம ஹீரோயின் மட்டும் தான் போய் செக் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு அவளுக்கு ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கு, குளிர்ற மாதிரி இருக்கு, உடம்பு முடியாம போய்கிட்டே இருக்கு. சரி அவளை திருப்பி போட்டு முதுகுல என்ன இருக்குன்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ரெண்டு பேரும் ட்ரை பண்ணுவாங்க, பட் எலும்புகள்லாம் அப்படியே முடமுடன் முடியுங்க, நீ ஏதாவது ஹெல்ப் கூட்டிட்டு வரியா அப்படின்ட்டு ஹீரோயின் கிரண பார்த்து கேட்ட உடனே சரிங்கிறா. அந்த சமயத்துல ஒழுங்காவ நோட் பண்ணி பார்த்தா அவளுக்கு அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே சிகப்பா மாறிட்டு இருக்கும். அதை பார்த்த ஹீரோயின், இல்ல நான் வெளியில போய் ஹெல்ப் கூட்டிட்டு வரேன், நீ இவ்வளவு ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறா. வெளியில நிக்கோலஸ் லிப்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான், எப்படி இருந்தாலும் வெளியில போய் ஆகணும் இல்லையா, அதுக்காக ஒயர் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். அதே சமயத்துல உள்ள கிரண காட்டுறாங்க, அவ எல்லா டோஸையும் லாக் பண்ணிட்டு திரும்பி பாக்குறா. ஒழுங்கா ஏந்து உட்காந்துட்டு இருக்கா, என்ன உட்காந்துட்டு இருக்காளே அப்படின்ட்டு அவ கிட்ட வந்து என்னாச்சு அப்படின்னு கூர்ந்து கவனிச்சுட்டே இருக்கா. திடீர்னு பார்த்தா அந்த பேஷண்டோட கை விரல்கள்லாம் டமால் டமால்னு வளையுதுங்க, அதையும் இஷ்ட கோணல்ல வளையுது, பின்னாடி வளையுது, முன்னாடி வளையுது. அதை பார்த்துட்டே இருந்த கிரணுக்கு பயம் வந்துருது, சரி ஹெல்ப் கேட்கலான்னு திரும்பிட்டு திரும்பவா பாருங்க. திடீர்னு ஓல்கா வந்து அங்க இருக்க கண்ணாடிய தன்னோட தலையாலே இடிச்சு மோதிக்கிட்டு இருப்பா. அந்த பயத்துல கிரண் பக்கத்துல இருந்த டேபிள இடிக்க அதுல டெஸ்ட் டியூப்ல இருந்த சாம்பிள்ஸ் கீழே விழுந்து உடஞ்சிருது. அதே சமயத்துல வெளியில காட்டுறாங்க, திடீர்னு எமர்ஜென்சி ரெட் லைட் எரியுது, எல்லாரும் அதை சுத்தி நின்றுட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம சயின்டிஸ்ட் லிப்டோட கீ எல்லாம் எடுத்துட்டு ஓடினார் இல்லைங்களா, அவரு அங்க இருக்க ரேடியோல அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறாரு, நீங்க பாருங்க நான் எவ்வளவு சொல்லியும் நீங்க இந்த லேப விட்டு போக மாட்டீங்க, திரும்பவும் கீழே வரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, நான் யாரையும் கீழே வர்றதுக்கு அனுமதிக்க மாட்டேன், அதனால நான் இப்ப ஒரு பாம்பு போட்டு பிளாஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயத்துல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, அவளும் ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்ட்டு சில ரூம்களை கடந்து போயிட்டு இருக்கா. அப்போ ஒரு ரூம் பார்த்தோன்னே அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வருது. முதல்ல இவ ஒரு ஆராய்ச்சி பண்ணிருப்பா இல்லைங்களா, ஒரு வேக்சினேஷனை கண்டுபிடிச்சு அதை ஒரு டாக்டர் மேல சோதனை படுத்திருப்பா இல்லையா, அந்த ரூம் பாக்குறா. அந்த ரூம்ல டாக்டர் மோசம் சுட் ஆஃப் எழுந்து கிட்ட கவர மாதிரி இருக்கு, நீங்க எனக்கு பண்ணது துரோகம், அந்த துரோகத்துக்கு பலன் நீங்க அனுபவிச்சே ஆகணும்ன்ற மாதிரி இருக்கு. திடீர்னு பார்த்தா கிரிக் அந்த சமயத்துல பாம்ப வெடிக்க அந்த இடமே நிலநடுக்கமாகி சில இடங்கள் உடையுது, பல செவ்வறு அப்படியே பேத்துக்கிட்டு விழுகுது. அதுல ஹீரோயின் கீழே விழுந்துறா.
கடலிருந்து சுதாரிச்சு வெளியில வருவா. அந்த இடத்துல எல்லாருமே அசம்பிள் ஆயிருக்காங்க, கோனல்ல இருந்து மேஜர் வரைக்கும். கோனல் டக்குன்னு இங்க பாருங்க, எல்லாரும் 5 நிமிஷத்துல கிளம்ப போறோம், நமக்கு தேவையான சாம்பிள்ஸ் கிடைச்சிருச்சு, எல்லாரும் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லும் போது, அந்த சமயத்துல மேஜர் அக்கித், இல்ல நம்ம இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி அந்த கிரிக்க எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொன்ன உடனே நிக்கோலஸ் சும்மா இல்லாம, அந்த 60 வயசான கிரிக்க கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறோம், ஆல்ரெடி நம்மள 2 times அவர் நம்மள வச்சு செஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே மேஜர் அக்கித்துக்கு கோவம் வந்துருது. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல நம்ம ஆனா தடுக்க போவா, அவளுக்கும் பயங்கரமான அடி விழுந்துருது. எப்படியோ அவங்க சண்டையை நிறுத்திடுறாருக்கான, சண்டை எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், எல்லாரும் கிளம்புங்க ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே, அந்த ஓல்காக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணும், அதுக்காக தான் நான் இங்க வந்தேன், யாராவது ஹெல்ப் பண்ண முன் வரீங்களா அப்படின்னு கேட்ட உடனே எல்லாரும் போயிடுறாங்க. மேஜர் அக்கித் மட்டும் இருக்காரு, டக்குன்னு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் கூட அவரும் போறாருங்க. போய் அந்த லேப்குள்ள பாக்குறாங்க. கொஞ்சம் முன்னாடிதான் அந்த லேபை விட்டு ஹீரோயின் வெளில வந்திருப்பா இல்லையா, இப்ப அந்த லேப் பார்த்தா ஃபுல்லா ஃபங்கஸ் ஸ்ப்ரெட் ஆகி ஏதோ செடி முளைச்ச மாதிரி, பாழடைஞ்சு போன இடம் மாதிரி புகை புகையா இருக்கும். டக்குன்னு இவங்க கதவை க்ளோஸ் பண்ணிட்டு, உள்ளே யாரும் வராதிங்க, இங்க இன்ஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஒன்னா செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த ரூம் முழுக்க ஃபங்கஸ், பிசு பிசுன்னு ஏதோ கம்மு மாதிரி தரையெல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அதுல ஒரு ஃபங்கஸ் குவியல்களுக்கு நடுவுல ஊல்கா படுத்திருப்பா, அவளோட உடம்பே இருக்காதுங்க, மொத்தமா அப்படியே கரைஞ்சு போன மாதிரி, ஃபங்கஸ்ல கரைஞ்சு போன மாதிரி கொல கொலன்னு அப்படியே கிடக்கும். இதுல அவ உயிரோடையும் இருக்கா. அதை பார்த்த உடனே வெளியில இருந்து கர்னல், அவகிட்ட இருந்து கொஞ்சம் சாம்பிள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ஹீரோயினும் செவத்துல இருந்து கொஞ்சம் சாம்பிள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் மேல இருக்கிற ஏதோ பபிள்ஸ் பபிள்ஸா இருக்கும், ஒரு சாம்பிள் எடுக்கலாம்னு உட்கார்ந்துட்டு இருக்கா. அது வரைக்கும் உயிரோட இருந்த ஓல்கா இவ சாம்பிள் எடுத்த உடனே அவளோட கண் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அவ உயிர் போற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவ உடம்புல இருக்க பபிள்ஸ் எல்லாம் அப்படியே உப்பிட்டு இருக்கு. அந்த சமயத்துல இவங்க ரெண்டு பேரும் சாம்பிள் எடுக்கலாம்னு அவ கீத்து உட்கார்ந்துருக்கான். அவன் காமெடியா பேசிட்டு இருக்கும் போது எதிர்பாராத நேரத்துல ஓல்காவோட உடம்புல ரெண்டு பபிள்ஸ் மாதிரி அப்படியே கிரியேட் ஆகும், அது அப்படியே பலூன் மாதிரி ஆகுதுங்க. அதுல இருந்து ரெண்டு ஹோல்ஸ் உருவாக்கி டக்குன்னு அதுல இருந்து கேஸ், பச்சை கலர்ல கேஸ் பீச்சி அடிக்குது. அது ஸ்ட்ரைட்டா மேஜர் அகிஷோட மூஞ்சில் அடிக்க ரெண்டு பேரும் அப்படியே குப்புற விழுந்துடுறாங்க. அதுல இருந்து தப்பிக்கணும்னா வெளியில போய் ஆகணும், பட் இவங்க வெளியில போனா இங்க இருக்க விஷவாயு எல்லாமே வெளியில போகும், வெளியில இருக்கவங்களும் இன்ஃபெக்ட் ஆயிருவாங்க. டக்குன்னு ஹீரோயின் மூஞ்சில மாஸ்க் எடுத்து போட்டுக்கிட்டு அவகிட்டே தப்பிக்கிறதுக்காக வேற ரூமுக்கு போறா. அங்க இருக்கிற ஒரு பெரிய மாஸ்க் எடுத்து முகத்துல போட்டுக்கிறான். அந்த சமயத்துல பார்த்தா ஓல்காவோட பாடி அப்படியே பர்ஸ்ட் ஆகுது, இருந்து பச்சை கலர்ல பயங்கரமான புகையெல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு அந்த இடம் ஃபுல்லா. இவளுக்கு வேற ஏதாவது வழி இருக்குமா தப்பிக்கலாமான்ட்டு கொஞ்சம் தூரம் போவாங்க. அங்க பார்த்தா கிரண் அவளும் இன்ஃபெக்ட் ஆகி உடம்பெல்லாம் கொலகொலன் ஆகி உடம்புல இருந்து பெரிய முட்களா, அதாவது அவளோட முதுகெலுமே அவளை குத்திக்கிட்டு வெளியில நிக்கும். அதை பார்த்துட்டு பயங்கரமா அரண்டு போனவன் அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஓரமா ஒரு செவத்துக்கிட்ட உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம் அங்கிருந்து தப்பிக்கணும்ட்டு பேகையும் மாஸ்கையும் ஒரு கையில புடிச்சுக்கிட்டு நகரலான்னு பாப்பா பாருங்க, திடீர்னவ ஒரு பெரிய பாதாளத்துல விளையாட மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல அவளோட கனவுல திரும்பவும் இவன் முதல்ல வேக்சினேஷன் போட்ட அந்த டாக்டர் மூர்க்கியோட ஆவி வந்து அப்படியே முன்னாடி நிக்கிற மாதிரியே இருக்கு. இவ கிட்டக்க வந்து நீங்க எனக்கு பண்ண துரோகம், இந்த சயின்ஸ் வரலாற்றையே முறியடிக்க கூடியது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. டக்குன்னு அவ சுய நினைவுக்கு வரா, இன்னும் அந்த ரூம்ல தான் இருக்கா, அவ பாதாளத்துல எல்லாம் விழல, இது வரைக்கும் அவ கண்டதெல்லாம் கனவுதான். அந்த சமயத்துல வெளியில இருந்து நிக்கோ, நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எடுத்து அந்த புகையெல்லாம் தள்ளி விட்டுட்டு இவ வெளியிலயும் வந்துடுறா. வெளியில வந்தோன்னா அதே ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் நிக்கோ கிட்ட கொடுத்து என் ட்ரெஸ் எல்லாம் கிளீன் பண்ணு அப்படின்ட்டு அவ மேல அடிக்க வச்சு அவளோட ஷர்ட் எல்லாம் கழட்டி கீழே போட்டுறான். அடுத்து இவங்க வேற ரூம்ல இருக்க மாதிரி இருக்கு. அந்த இடத்துல மேஜர் அகித் இன்ஃபெக்ட் ஆகி போய் உட்காந்துருக்காரு, ஏன்னா அவர் முகத்துலதான் அந்த விஷவாயு டைரக்டா பாஞ்சிருக்குமே. அந்த சமயத்துல கர்னல் சும்மா இல்லாம சாம்பிள் எடுத்துட்டு வந்தியாமா அப்படின்னு கேட்ட உடனே, முதல்ல எனக்கு ஒரு டாக்டர் வேணும் அகித்தை பாக்குறதுக்கு அப்படின்னு பயங்கர கோபமா சொல்றா. நீங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு போங்க, நான் மட்டும் வரமாட்டேன், நான் வந்தா இந்த உலகத்துக்கே ஆபத்து அப்படின்னு அகித் சொன்னோன்ன ஹீரோயினும் அதை ஏத்துக்கிறா. அப்ப கர்னலும் பீட்டரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சொல்லுங்க என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்ட உடனே, ஒரு எறும்பு இருக்கு, அந்த எறும்பு எந்த இடத்துல உருவாச்சோ அந்த இடத்துக்கு வரும் இல்லையா, அதே மாதிரிதான் ஒழுங்கா வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி மறைமுகமா பேசின உடனே ஹீரோயின், கர்னல் கிட்ட நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு கூட்டிட்டு போறான். பாருங்க இந்த லேப்ல இருந்து எடுத்து சாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம வெளியில கொண்டுட்டு போக முடியாது, பேஷண்ட் ஓல்காவும் கிரணும் இன்னும் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா ஓல்கா உயிரோட இருக்கும் போது ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டே இருந்தா, எனக்கு குளிருது குளிருதுன்னு. நான் அதுக்கப்புறம் அவகிட்ட இருந்து எடுத்து சாம்பிள்ஸ் செக் பண்ணி பார்க்கும் போது அது வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா ஒரு விஷயம், நான் அங்கிருந்து தப்பிச்சு வரும்போது கர்னல் கிட்ட என் உடம்புல இருக்கிற வைரஸ் எல்லாம் போகிறதுக்காக ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் கொடுத்து அடிக்க சொன்னேன், அதுல இந்த பீக்கர்ல இருந்து அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் உறைஞ்சு போயிடுச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது, மொத்த வைரஸையும் இங்கேயே அழிச்சிடலாம், அதிகப்படியான ஐஸ் ஸ்ப்ரே பண்ணா இங்க இருக்க வைரஸ் இங்கேயே சாம்பிளா போயிடும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு கர்னல், நான் பாத்துக்கிறேன், நமக்கு தான் இப்ப லைவா ஒரு சாம்பிள் கிடைச்சிருக்கே, மேஜர் அக்கிதா கையோட கூட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்து இவங்க எல்லாருமே இந்த இடத்தை விட்டு போகலாம், மேல் தளத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு லிப்ட்ல அவங்களோட சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு ரெடியா இருக்காங்க. அந்த சமயத்துல அக்கித்துக்கு கிரிக்க கிட்ட இருந்து கால் வருது, அவங்க எல்லாரும் என்ன துரத்துறாங்க, என்ன ஃபாலோ பண்றாங்க, யாரையுமே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், இவங்க எல்லாரையும் அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு திடீர்னு ஏதோ துப்பாக்கி வெடிக்கிற சத்தமும் கேட்க, அதை கேட்டு அக்கித், நான் போய் அவரை பாக்குறேன், அவர் என்னோட டீம் சேர்ந்தவரு, நான் அவரை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொன்னோட, சரி போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கீழே போறாங்க. கீழே காட்டுறாங்க ஒரு பெரிய கேவ் மாதிரி இருக்கு, அதுல லைட்ஸ் மட்டும் தான் எரிஞ்சிட்டு இருக்கு, சில சோல்ஜர்ஸ் மட்டும் என்ன நடக்குதுன்னு போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
முன்னுக்கு போறாங்க. அகித், நிக்கோ, ஆனா, கர்னல் எல்லாருமே லிப்டுக்குள்ள இருக்காங்க. முன்னுக்கு போனாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் ரொம்ப நேரம் போய் ஒரு சத்தமுமே இல்ல. ஆனா அந்த கேவ காட்டுறாங்க, அந்த கேவ் அப்படியே இருட்டா இருக்கு. திடீர்னு அப்படியே நெருப்பு படுற மாதிரி சீலிங் எல்லாம் அப்படியே சொல்லிக்க ஆரம்பிக்குது. அதே சமயம் அகித்த காட்டுறாங்க, அவனுக்கு கண்டிஷன் இன்னும் மோசமா போயிட்டே இருக்குங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஒரு சோல்ஜர் மட்டும் குடுகுடுன்னு ஓடி வந்து லிப்ட்ல அப்படியே மயக்கம் போட்டுறான். அதே சமயத்துல இன்னொருத்தர், இவன் கூட போன இன்னொரு சோல்ஜர், ஒத்த கையே இல்லாம அப்படியே இவங்க முன்னாடி வந்து நின்னு தன்னோட கழுத்தை தானே எடுத்துக்கிட்டு அதே இடத்துல இறந்து போயிடறான். அந்த சமயத்துல கதவையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. லிப்ட்ல இருந்த இன்னொரு சோல்ஜரும் திடீர்னு மயக்கத்துல இருந்து முழிச்செழுந்து பயங்கரமா பயப்படுறான். அப்பா உங்ககிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்ட உடனே, அங்க அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு, அதுக்கு நல்லாவே தெரியும், நம்ம எங்க இருக்கோம்னு தெரியும், அது கண்டிப்பா நம்மள ஃபாலோ பண்ணும் அப்படின்னு பயங்கர பதற்றத்தோடு சொல்ல, அதே சமயத்துல கதவும் டமால்னு தட்டப்படுது. லிப்டுக்குள்ள எல்லாருக்கும் பயந்து போய் லிப்ட் விட்டு வேற பக்கமும் ஓட, இவங்க ரொம்ப தூரம் ஓடியும் டெட்டன் தாங்க வரும். அந்த டெட்டன்ல என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்காங்க. ஆனா கதவு மட்டும் விடாம டங்கு டங்குன்னு சத்தம் கேட்டு இருக்கு. அதுல ஒரு சோல்ஜர் துப்பாக்கியோட நின்றுட்டு இருக்கான். வேற வழி இல்ல, இவங்க மேல போகணும்னா கண்டிப்பா கிரிக்கு கிட்ட இருக்கிற அந்த ஐடி கார்டு கீ வேணும், அதை எடுத்துட்டு வரணும்னா இவங்க கீழே போய் தான் ஆகணும். ஏன்னா கிரிக் கீழே தான் போனாரு. சரி, நீ எப்படியோ அங்க இருக்கிற லிப்ட் எல்லாம் நிக்கோலஸ் ரிப்பேர் பண்ணி எல்லாரும் கீழே போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு இருக்குங்க. அதை ஸ்டாப் பண்றதுக்கு எந்த ஒரு வழியும் இல்ல. ஒரே ஒரு லீவர் இருக்கு, அதை புடிச்சு லிப்ட வாலண்டியர் நிறுத்தினா மட்டும்தான் நிக்கும். அதனால இவங்க படவேகமா போயிட்டு இருப்பாங்க. யாருக்குமே மூச்சு கூட சரியா விட முடியாம அப்படியே சீட்டோட சீட்டா ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல கொஞ்சம் கூட யோசிக்காத நிக்கோலஸ் டக்குன்னு அவனோட சீட் பெல்ட் எல்லாம் ஒத்துட்டு லீவரை ஸ்டாப் பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் டைமிங் தெரியும், எவ்வளவு நேரத்துல அது கீழே போகும்ட்டு. அது போய் போற ஸ்பீட்ல இடிச்சுன்னா இங்க இருக்க எல்லாரும் காலின்றது அவனுக்கு நல்லா தெரிஞ்சு அதை ட்ரை பண்ண பார்ப்பான். பட் அது போற வேகத்துல இவன் கீழே விழுந்துடுறான். ஆனா டக்குன்னு ஆனா அவளோட சீட் பெல்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு எப்படியோ ஒரு வழியா அந்த லீவரை பிடிச்சி நிறுத்திடுறான். லிப்ட் ஸ்மூத்தா நின்னுடுதுங்க. கீழே அவங்க சொன்ன அந்த ரூமுக்கு போய் பாக்குறாங்க. அந்த இடமே ஐசிஜ் மாதிரி பனிகளா இருக்கு, பனியால நிரப்பப்பட்டிருக்கு. இங்க என்ன டெம்பரேச்சர் இருக்கும் ஹீரோயின் கேட்டோன்னு பீட்டர் செக் பண்ணிட்டு 15-ல இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அங்க ஒரு டேப் ரெக்கார்டரும் இருக்கும், அதை பிளே பண்ணி பாக்குறாங்க. கிரிக், இந்த இடத்துக்கு வந்துட்டு நான் இந்த இடத்தை கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ண, அழகா பில்ட் பண்ண, உலகத்துக்கு நல்லது பண்ணணும்னு பில்ட் பண்ண. ஆனா இங்க இருக்க பாரசைட் இது செல்லுலார் பாரசைட் மட்டும் கிடையாது, அது ஒவ்வொரு இடமையும் கரைச்சி உண்ணாக்கி அதுல வாழக்கூடியது அப்படின்னு சொல்ல, அங்க ஒரு செவத்துல பாக்குறாங்க. இங்க இருந்த எல்லா வர்க்கர்ஸும் அப்படியே கரைஞ்சு போய் உன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிட்டு ஒரு வேர்கள் மாதிரி அப்படியே செவத்தோட செவரா அப்படியே உறைஞ்சு போயிருக்காங்க. உங்க எல்லாருமே அழிக்கணும் தான் கிரிக், எல்லாருக்குமே இந்த அளவுக்கு ஐஸ் இருந்தா அந்த வைரஸ் பரவாது அழிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஐஸ் வச்சிருக்காரு. அந்த விஷயத்த பாத்துக்கிட்டே அவர் டேப்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு போன விஷயத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. நான் கடைசியா உயிரோட இருக்கிறதுக்கு முன்னாடி இது நான் உங்களுக்கு பேசுறேன், இதுக்கப்புறம் நான் அழகா உருவாக்குன என்னோட லேபுக்கு போக போறேன், அது 200 டிகிரி செல்சியஸ்க்கு மேல சூடான இடம், அந்த அழக நான் ரசிக்க போறேன் அப்படின்ட்டு அவரு போயிடுறாரு. அப்படின்னா அவர்கிட்ட தானே அந்த கீ இருக்கும். அவரு மேல இன்னொரு லேப கட்டி வச்சிருக்காங்க. அந்த லேபுக்கு போகணும்னா ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்குங்க, அதை கிராஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். அந்த இடம் இருக்கு இல்லைங்களா ஓப்பன் ஸ்பேஸ், அது எப்படி இருக்கும்னா பயங்கர சூடா ஒரு கிரில்லிங் மிஷின் மாதிரி இருக்கும். அதுல இவங்க வச்சிருக்க அந்த சூட்டை போட்டுட்டு தான் போக முடியும். ஆனா அந்த சூடே இப்போதைக்கு இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு தாங்குமா என்னன்னு தெரியல. சோ இப்படியாவது அவங்களுக்கு கீ வேணும் இல்லையா, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு ஹீரோனோட ஹெட் இருக்காரு இல்லையா கர்னல், அவரு ஒத்துக்கிறாரு. இங்க பாரு, நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் தான், நான் போனா எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஆனா நீ ஒரு ரிசர்ச் ஹெட், நீ இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு உலகத்துக்கு போகணும், அந்த இடத்துல நீ நிறைய பேருக்கு நல்லது பண்ணணும், நான் 5 நிமிஷத்துல திரும்ப வரலன்னா எனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு அர்த்தம், சோ இந்த வேலையை நான் செய்யற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு கோட்டையும் வாங்கி அவர் போட்டுக்கிட்டு சாவி எடுத்துட்டு போயிடுறாருங்க. டைமும் ரன் ஆயிட்டு இருக்கு, 5 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. அவர் திரும்பி வரல, அவருக்கு என்னவோ ஒண்ணு ஆச்சுன்னு தெரியுது. சரி அடுத்து யார் போக போறீங்க அப்படின்னு நிக்கோலஸ் கேட்ட உடனே ஹீரோயின் எழுந்துக்கிறான். இவங்க எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு இருக்கிறதுக்குள்ள டக்குனாவா அந்த கதவுக்கு பின்னாடி போய் கதவு மூடிடுறான். இவங்க எல்லாரும் கதவுக்கு இந்த பக்கம் நின்னுகிட்டு எவ்வளவோ கத்தி பாக்குறாங்க, போகாத கோட்டு இல்ல உன்னால முடியாதுன்ற மாதிரி கத்தி பாக்குறாங்க. ஆனா தன் கையில இருக்கிற ஒரு கிளாஸ் மாஸ்க் மட்டும் முகத்துல போட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு போக ட்ரை பண்றான். அங்க அடிக்கிற அனல காட்டுறாங்க. அப்படியே அவ அந்த அனலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த வெப்பம் அவளால தாங்க முடியல. இருந்தாலும் முயற்சியோட அந்த பாலத்துல கடகட கடன் ஓடுவா பாருங்க, எவ்வளவு ஓட முடியும் நல்லா திங்க் பண்ணி பாருங்க. ஒரு கிரில்லிங் மிஷினுக்குள்ள நம்ம குடுகுடுன்னு ஓடனா எவ்வளவு ஓட முடியும், அப்படியே புசிங்கி போயிட மாட்டோம், கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க. அங்க போய் பார்த்தா கர்னல் அந்த பிரிட்ஜோட நடுவுல மயக்கம் போட்டு கிடக்குறாரு. அவரை திருப்பி பார்த்தா அவருக்கு உயிர் ஊசலாடுற நிலைமை. அவரோட கையில இருக்கிற சாவி அவ எடுக்கிறா, அப்பவே அவர் உயிர் போயிருதுங்க. அந்த சாவியோட சூட கூட ஹீரோயினால தாங்க முடியாது, அப்படியே துடிப்பா பாருங்க. அப்போ அந்த இடத்தையே சுத்தி காட்டுறாங்க. அது எப்படி இருக்குன்னா ஒரு நரகம் மாதிரி இருக்கு, நரகத்துல எப்படி நெருப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி இருக்கு. முயற்சி பண்ணி அவளால ஓட முடியல, படிப்படியோ நடந்து அந்த இடத்த விட்டு கடந்து உள்ள வந்துடுறா. அந்த கையெல்லாம் அப்படியே நெருப்பா எரியுது. நிக்கோலஸ் அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக கூடவே இருக்கான். ஆனா பீட்டர் மட்டும் கையில ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு அந்த சாவியை என்கிட்ட கொடுங்க, இந்த இடத்துல நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும்னு கனவெல்லாம் கண்டேன், இந்த விஷயத்த நீங்க யாரும் வெளியில போய் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் இந்த
இடத்த விட்டு வெளியில போயே ஆகணும், என்ன நடந்தாலும் நான் வெளில போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கையில சாவி வச்சுட்டு லிப்ட்ல ஏறிதான் இவங்களும் லிப்ட்ல ஏறிடுறாங்க. லிப்டும் மேல போயிருதுங்க. இவங்க இப்ப வந்திருக்கிறது அக்கீத்த விட்டுட்டு போனாங்க இல்லையா அதே இடத்துக்கு வந்திருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு 6000 meters இருக்கு இல்லையா, அங்க போனாதான் சர்ஃபேஸ் நிலத்துக்கே போக முடியும். சோ அந்த இடத்துல அக்கீத்த என்ன பண்றான்னு பாக்கலான்ட்டு அந்த இடத்தையே பாக்குறாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ஏதோ போர் நடந்த மாதிரி இருக்கு. ஏன்னா ஏதோ ஒண்ணு அங்க இருக்க லிப்ட் கதவை அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, தட்டிக்கிட்டே இருந்துச்சு இல்லையா, அதுதான் உள்ள வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பின்ன டக்குன்னு அவ கையில இருக்க துப்பாக்கிய நிக்கலஸ் கிட்ட காமிச்சு நீ போ முதல்ல அப்படின்னு ஒரு வித பயத்தோட அவன போக சொல்லுவான். என்னெல்லாம் போக முடியாது அப்படின்ட்டு நிக்கலஸ் ஒரு இடத்துல உட்காந்துடுறாங்க. உட்காந்தவன அவன் முறைச்சு பாத்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் நான் போறேன்ற மாதிரி அவ அந்த இடத்த விட்டு கிளம்பி என்ன இருக்குன்னு பாக்க போறா. அந்த இடத்துல ஒரு ரைபிள் கிடக்கு, அதை எடுத்துக்கிறா. திடீர்னு பின்னாடியில இருந்து பீட்டர் சுட்டோன்னு துப்பாக்கியை கீழே போட்டுறா. நிக்கலஸ் என்ன பண்ணானு அவன் என்னத்துக்கு செத்துருப்பான், நீ பேசாம நட அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோயின் நடக்கிறதுக்காக ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. பின்னாடி பார்த்தா சத்தம், என்னடா சத்தம்னு பார்த்தா அந்த பாரசைட் இருக்கு இல்லைங்களா, ஒரு செல்ல முதல்ல சாப்பிட்டு அது பொறுமையா வளர்றது கிடையாதுங்க. ஒரு மனுஷனோட உடம்புல அந்த வைரஸ் பாதிக்கப்பட்டுச்சுன்னா பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல அவனை ஆட்கொண்டுருது. கொஞ்சம் கொஞ்சமா அவனை ஒரு மணி நேரத்துக்குள்ள அவனை கம்ப்ளீட்டா கரைச்சி தன்னோட சேர்த்துக்குதுங்க. இப்படி அதோட உடம்புல பல பேரோட டெட் பாடி அப்படியே சேர்ந்து போயிருக்கு. அது எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஜெயண்ட் ஒரு பெரிய ராட்சசன் மாதிரி உருவெடுத்து பீட்டர் அப்படியே புடிச்சிருது. பீட்டர் புடிச்ச அதே செகண்ட் அப்படியே அவனை கரைச்சி உடம்போட உடம்ப ஒட்டிக்குதுங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயின் அந்த இடத்த விட்டு தப்பிக்கலான்னு ஒரு ரூம் மாதிரி இருக்குங்க அங்க போறா. அந்த இடத்துல கீழே வேலை செஞ்ச எல்லாருக்கும் உணவுக்காக மீட் எல்லாம் பதப்படுத்தி வைப்பாங்க இல்லையா, அந்த ரூம்குள்ள ஃப்ரோசன் ரூம்குள்ள போயிடுறா. ஆனா அந்த இடத்துல பவர் இல்லாததுனால கூலிங் இல்ல. ஒரு பக்கெட்ல 3 scotch மட்டும் ஐஸ் வாட்டர்ல ஊற வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள தன்னோட கையை விட்டு பாக்குறா. அவளுக்கு ஆல்ரெடி உடம்பே எரிஞ்சு போயிருக்கிறதுனால அவளால அந்த எரிச்சல தாங்க முடியல. டக்குன்னு யோசிக்காம அவளோட டிரெஸ் கோட் எல்லாம் கழட்டிட்டு அந்த பக்கெட்ல இருக்க தண்ணியை எடுத்து தன்னோட தலையில கொட்டிக்கிறா. ஏன்னா அந்த தண்ணி அவளை சில் படுத்தும். அந்த வெளியில நிக்கிற அந்த பாரசைட்டுக்கு சில்னஸ் ஃபீல் பண்ண முடியாது, சூட்டை மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும் இல்லையா. சோ எப்படியாவது ஹீட்டர் கிட்ட இருந்து சாவி எடுக்கணும் இல்லையா, அதுக்காக பொறுமையா போய் அந்த பாரசைட் கீழே நகர்ந்துகிட்டே போய் அந்த சாவி தொங்கிட்டு இருக்க சாவி அப்படியே கட் பண்றா. அந்த பாரசைட்ல பீட்டரோட உடம்பும் இருக்கும் இல்லைங்களா, அவனுக்கு உயிரும் இருக்கும். இவளை பார்த்த உடனே அவன் தன்னோட ஸ்ட்ரென்த் எல்லாம் சேர்த்து கத்த ஆரம்பிப்பான். அவன் கத்துனவன அவன் உடம்புல ஒட்டி இருக்க மத்த மனுஷங்க எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாரசைட்டுக்கு அது தெரிஞ்சிருதுங்க. இந்த பாரசைட்டோட உடம்ப லைட்டா ஒரு பிட் அது உடம்புல இருந்து பிரிச்சு எடுத்து அந்த பாரசைட் செத்துரும், ஐஸ போட்டா அது செத்துரும். சோ இது ரெண்டுதான் கான்செப்ட். பட் ஹீரோயின் அந்த பாரசைட்டை வச்சுட்டு அதுகிட்ட இருந்து தப்பிச்சு கடகடன்னு வெளியில போகலான்னு பாக்குறா. அவ மேல போறதுக்கான லிப்டையும் பாத்துறான். பட் மனசு வராம நிக்கோலஸ காப்பாத்திட்டு போலாம் அப்படின்ட்டு நிக்கோலஸ் வந்து மயக்கத்துல இருக்கவன எழுப்பி லெப்ட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த லிப்ட க்ளோஸ் பண்ணவும் ட்ரை பண்ணுவாங்க. அந்த சமயத்துல பார்த்தா அந்த பாரசைட்டும் உங்களை துரத்தி வந்துகிட்டே இருக்கும். அந்த பில்டிங்கே கொஞ்சம் ஜாம் ஆனதுனால லிப்ட் க்ளோஸ் ஆறதுக்கு ஸ்டக்காயி க்ளோஸ் ஆகும். அதுக்குள்ள அந்த பாரசைட்டும் கிட்டக்க நெருங்கிருது. அதை பார்த்த ஹீரோயின் கீழே விழுந்துடுறா. பாரசைட் தன்னோட கைய லிப்டுக்குள்ள விட்டு ஹீரோயினை பிடிக்க பாக்கும். அதுக்குள்ள நிக்கோலஸ் எப்படியோ அந்த லிப்ட க்ளோஸ் பண்ணிடுறான். அதுல அந்த கை கொஞ்சம் நசுங்கி கட்டாரத்துக்கு முன்னாடி அது கைய வெளியில எழுத்துக்குது. லிப்டும் மூவ் ஆரம்பிக்குதுங்க. பாதி தூரம் லிப்ட் போயிருக்கும். அந்த சமயத்துல ஆனான்னு ஒரு குரல் கேட்க என்னடா அது அப்படின்ட்டு லிப்டுக்கு நடுவுல ஒரு தூண் மாதிரி இருக்கும், அதை சுத்தி போய் பாக்குறாங்க. அந்த இடத்துல இன்ஃபெக்ட் ஆன மேஜர் அக்கீத் உட்காந்துருக்கான். அவனை பாருங்களேன், ஒரு அரை மணி நேரம் கூட ஆயிருக்காது, அதுக்குள்ள அவனோட உடம்பே அப்படியே செடி முளைச்சு கண்ணு கூட இருக்காதுங்க. அப்படியே அந்த பில்லரோட பில்லரா ஒட்டிக்கிட்டு உட்காந்துருப்பான். எனக்கு தெரியும் ஏன்னா நீ வந்துருவேன்னு எனக்கு தெரியும், ஆனா ஏதாவது பண்ண அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போது அவன் உடம்புல இருந்து நிறைய வைரஸ் கிருமிகள் அப்படியே பரவ ஆரம்பிக்கும். அவங்க ரெண்டு பேருக்கும் மாஸ்க் இல்ல, பட் இவனோட உடம்பு மேல போச்சுன்னா மேல இருக்க எல்லாருக்கும் ஆபத்து, அதனால இந்த லிப்ட் மேல போக கூடாது அப்படின்ட்டு ஹீரோயின் லிப்ட ஆஃப் பண்ணிடுறா. அது பிடிக்காத நிக்கோலஸ் அவன்கிட்ட பயங்கரமா சண்டை போடுறான். ஆளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கார் எடுத்து திரும்பவும் போட்டு நான் இங்க சாக விரும்பல, நான் மேல போயே ஆகணும் அப்படின்னு சொன்னேன், இல்ல இல்ல இந்த லிப்ட் மேல போக கூடாது, இதான் கிராஷ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறான். திரும்பவும் அவ கார்டை எடுத்துட்டு நிக்கோலஸ் எதிர்க்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருது. நிக்கோலஸ் இவ்வளவு இனிமே உயிரோட விட்டா வேலைக்கு ஆகாதுன்னு அவளை கீழே தள்ளி கழுத்து பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான். அது தாங்க முடியாது அக்கிலீஸ். ஏன்னா அக்கிலீஸ்க்கு ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும். எப்ப பார்த்தாலும் யுகோஸ்லோவியா யுகோஸ்லோவியான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அவ கூட நான் போய் கீ எடுத்துட்டு வந்து உனக்கு திரும்பவும் யுகோஸ்லோவியா சொல்றேன் அப்படின்ட்டு போயிருப்பா. சோ அதால தாங்க முடியாம தரையோட தர ஒட்டிட்டு இருந்த அதை கையை அப்படியே தூக்கும். கையும் அப்படியே பிச்சுக்கிட்டு எலும்பு மட்டும் வெளியில வருதுங்க. அந்த எலும்பால நிக்கோலஸ் கழுத்திலேயே குத்திடுது. அவன் இறந்ததுக்கு அப்புறம் ஆனா என்னால உன்னை ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு அக்கித் சொல்லும் போது ஹீரோயின் அப்படியே க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க. ஹீரோயினுக்கும் இந்த இன்ஃபெக்ஷன் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அவன் உடம்பு ஃபுல்லா அந்த செல்லுலர் பாரசைட் ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு. இவ அந்த கார்டு இருக்கு இல்லையா, அந்த கீ இல்லாம 3 தடவை அந்த லிப்ட்ல தப்பான பாஸ்வேர்ட் போட்டா இந்த லிப்ட் அப்படியே தானாவே கீழே விழுகும். பிடித்த வேகத்துக்கு இந்த லிப்டும் கிரஷ் ஆயிடும். இதற்காக முயற்சி பண்ணி எந்திரிப்பா அவளால முடியவே
முடியாது. முதல் தடவை ராங் பாஸ்வேர்ட் போடுவா, திரும்ப கொஞ்ச நேரத்துல ரெண்டாவது தடவையும் பாஸ்வேர்ட் போடுவா, அதுவும் ராங்கா இருக்கும். மூணாவது தடவை ராங் பாஸ்வேர்டை போடுறதுக்கு தப்பான ஒரு பாஸ்வேர்டை போட்டுட்டு பட்டன் அமுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவளுக்கு ஃபுல் கான்சியஸ் போயிடும். பொதக்கடியும் கீழே விழுந்துடுறா. அதே சமயத்துல இந்த லிப்டும் மேல போயிடுது. வெளியில இருக்க மிலிட்டரியோ உள்ள வந்து இவளை எப்படியாவது காப்பாத்திட்டு போகணும் அப்படின்னு விஷயம் தெரியாம இவ்வளவு ஒரு வேன்ல கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா இப்போதைக்கு இவதான் ஒரு டெஸ்ட் பீஸ் இல்லையா, இனிமே இவளை வச்சுதான் ஆராய்ச்சி பண்ண போறாங்க. சோ வேன்ல போயிட்டு இருக்கும் போதே இவன் என்ன பண்றா, ஒரு சோல்ஜர் மேல டக்குன்னு விழுந்து அவங்கிட்ட இருக்கிற பாம கையில எடுத்துடுறா. பாத்துட்டு எல்லாரும் கீழே போடு, பாம கீழே போடு அப்படின்னு சொல்ல சொல்ல வண்டி நிறுத்தி இவ எல்லாரையும் பார்த்து மிரட்டிட்டு போர்ஸ் பண்ணி வண்டி நிப்பாட்டி டக்குன்னு கீழே இறங்கிடுறா. எல்லாரும் அவளை துப்பாக்கி முனையில கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே அவ கையில இருக்க பாம எப்படியாவது பிடுங்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அவ அந்த பாம்ல இருக்க பின்னையே ரிமூவ் பண்ணிடுறான். இதோட இந்த படமும் முடியுதுங்க. இந்த கதையில என்ன சொல்ல வராங்கன்னா, ஆக்சுவலா இந்த சூப்பர் டீப்ங்கிற இந்த ரிசர்ச் சென்டர்ல ஒரு வைரஸ் பாம இருக்கு. அதோட பேர் செல்லுலார் பாரசைட். அதோட தன்மை என்னன்றது நமக்கே தெரியும் இல்லையா, ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆகும். இந்த செல்லுலார் பாரசைட்டை யூஸ் பண்ணி எப்படியாவது ராணுவத்துல இந்த நாடு தோக்கடிக்கப்பட்டா இதை ஒரு பயோ வர ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு மிலிட்ரி எல்லாம் முடிவு பண்ணி அந்த பாரசைட்ல இருந்து கொஞ்சோண்டு வெளியில எடுத்துட்டு வரலாம் ட்ரை பண்ணுவாங்க. அதனாலதான் ஹீரோயினை புடிச்சிட்டு வெளியில வராங்க. ஹீரோயின் முழுசா பாதிக்கல. இன்கேஸ் அவ முழுசா பாதிச்சிருந்தா வெளியில இருக்க ஐஸ்லயே அவ உடஞ்சு போயிருப்பா, அந்த செல்லுலார் பாரசைட்டும் இறந்து போயிருக்கும். ஆனா இவளை எப்படியாவது ஆராய்ச்சி கூடத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இவ உடம்புல இருக்க பாரசைட்டை வளர்த்து அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சாம்பிள்ஸ் எடுத்து பயோ வர் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணிருப்பாங்க. அதை ஹீரோயின் முறியடிச்சிட்டா. இதுதான் இந்த முழு